ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி அப்புறம் சிறப்பாசிரியர் தேர்வுக்கு இன்னுமே வந்து விண்ணப்பம் தொடங்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் அண்ட் அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதாவது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் அப்புறம் சிறப்பாசிரியர் தேர்வுக்கு வந்து அறிவிப்பு வெளியிட்டு இன்னுமே ஃபோர் மந்த்ஸ் ஆகியுமே வந்து இன்னுமே வந்து அப்ளிகேஷன் இது வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா காலியாக இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் அப்புறமா வந்து கணினி ஆசிரியர் பணியிடங்களை போட்டித் தேர்வு மூலம் நேரடியாக நிரப்பதற்கான அறிவிப்பு வந்து ஆசிரியர் தேர்வு இருந்து நமக்கு ஃபெப்ரவரி லெவனில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அண்ட் அதுக்கப்புறம் இதுக்கான எக்ஸாம் வந்து எப்போ வரும்னு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் இந்த டெக் டேட்டில் நடத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காக நமக்கு வந்து அப்ளிகேஷன் இது பண்ணுறது வந்து மார்ச் ஒன்லருந்து ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபைவ்க்குள்ளே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அது வரலை மார்ச் ஒன்றாந்தேதியிலேருந்து என்ன சொன்னாங்கன்னு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் விண்ணப்பிக்க ஆசிரியர் தேர்வு இணையதளத்தை பார்வையிட்ட போது தொழில்நுட்ப காரணங்களால் ஆன்லைன் பதிவு தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருந்தாங்க ஸோ இதனால அதே மாதிரி சிறப்பாசிரியர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு சிறப்பாசிரியர் பணியிடங்களை அதுக்குமே வந்து டேட் நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபெப்ரவரி டுவெண்ட்டி சிக்ஸில் வந்துச்சு அதுக்கு எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி செவனில் நடத்த போகிறோன்னு சொன்னாங்க அதுக்கான ஆன்லைன் அப்ளை பண்ணுறது வந்து மார்ச் தேர்ட்டி ஒன்லேருந்து ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபைவ் குள்ளே பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க ஆனா அதுமே வந்து எந்த ரீசன் சொல்லாம அதுமே வந்து தள்ளி வச்சுட்டாங்க சோ இதனால பாத்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா அரசு பள்ளிகளில் ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான பட்டியலை பாடவாரியாக பள்ளிக்கல்வித்துறையும் இதர துறைகளும் ஆசிரியர் தேர்வு வாரியத்திடம் கொடுத்து பல மாதங்கள் ஆகின்றன ஆனாலும் தேர்வு நடத்துவதற்கான பணிகளை மேற்கொள்ளாமல் வாரியம் தாமதம் செய்வது தேர்வர்கள் மனதில் ஏமாற்றத்தையும் மனச்சோர்வையும் ஏற்படுத்தியுள்ளது இனியும் தாமதம் செய்யாமல் உடனடியாக ஆன்லைன் விண்ணப்ப பதிவை தொடங்க வேண்டும் என்று தேர்வர்கள் எதிர்பார்க்கின்றனர் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்